எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நெத்திலி மீன் பஜ்ஜி செய்யப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நெத்திலி மீன், கடல மாவு, காம்ப்ளான் மாவு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள். செய்யமுறையை பார்க்கலாம். கடல மாவு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். காம்ப்ளான் மாவு வந்து 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கலர் பவுடர் கொஞ்சோண்டு போடுறேன். கலர் போசம் அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் இது என்ன போட்டுமோ வேணா விட்டுருவோம், அதுவும் ஆப்ஷன் தான். இது மாதிரி நல்லா கலந்துக்கும். உண்டெல்லாம் உண்டும் உடலாது கூட இப்போ நல்லா ஒன்று மாதிரி கலந்துக்கும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க போதும். திட்டமாக இப்போ பஜ்ஜி சோர்ட்டு எப்படின்றத இப்போ பார்க்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்ணதில் ஒரு கண்ணியான ஊற்றுறேன். இப்போ நெத்திரி மீன் பஜ்ஜி நம்ம சொப்போட போகிறோம். இப்படி பிடிச்சிக்கணும். இது ஒரு நெத்திரி மீன் எடுத்து இப்படி நீட்டாக இப்படி பிடிச்சி இப்படி துவைச்சி துவைச்சி பொறுமையாக எடுக்கணும். அதுதான் நான் முள்ளே இல்லாத க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். முள்ளே இல்லாத போட்டுட்டேன். போட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு போகிறீங்க. திரும்ப பஜ்ஜி வந்து விட்டுருங்க. நல்லா எடுத்து இப்போ பட்டையாக போட்டுங்க. பட்டையாக போட்டு திருப்பிங்க. திருப்பி அதை நல்லா பார்த்துக்கணும். இது மாதிரி எடுத்து இப்போ வேண்டதெல்லாம் திருப்பிங்களா. நல்லா செவக்கணும். செவக்கணும்னு எடுங்க. இதை கொஞ்சம் மோர் போடணும் வரட்டணும் எடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த வேகத்துலேயும் ஏற்றுறாரு. அந்த சலசல சலன் அந்த அந்த சலசலப்பு அடங்கினோடனே மீன் வந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த பஜ்ஜி வந்துச்சுன்னா சலசலப்புலாம் அடங்கிச்சு. நல்லா வெந்து போச்சு. இப்போ எடுத்துடலாம். வெந்து வச்சிடலாம். அந்த மீன் எடுத்து எடுத்து பாருங்க. உள்ள நல்லா நீ நெத்திரி மீன் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.